Hi, hello friends, welcome to our channel. Now, we have zorc organics brand vitamin C face cream. இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஃபேஸுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்ன தீமைகள் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்க் ஆர்கானிக்ஸ் விட்டமின் சி ஃபேஸ் க்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேஸை வந்து ஹைட்ரேட்டிங் பண்ணும், பிரைட்டனிங் பண்ணும், ஆன்டி ஏஜ்னிங்கை வந்து தடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து நான் வந்து 200 ருபீஸ்க்கு வாங்கினேன். 100 கிராம்ஸ் வந்து நான் 200 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். இது வந்து இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்மளோட ஃபேஸை வந்து ஹைட்ரேட்டிங் பண்ணும், பிரைட்டனிங் பண்ணும், ஆன்டி ஏஜ்னிங்கை வந்து தடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபேஸை வந்து இது வந்து ரொம்பலாம் வந்து பிரைட்டனிங் பண்ணாது, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டனிங் பண்ணும். ஆன்டி ஏஜ்னிங்கை தடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடுக்கும் தான் சொல்லுவேன். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக சரி பண்ணுதுன்னு தான் சொல்லுவேன். பார்த்திங்கன்னா விட்டமின் சி ஹை அலுரானிக் ஆசிட், விட்டமின் இ அண்டு பார்த்திங்கன்னா டீட்ரி ஆயில், கிளிசரின்ஸ், இதில் நீம் எக்ஸ்ட்ராக்டு இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு வந்து பிரைட்டனிங் பண்ணும் நம்மளோட ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜினிங்கை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வைங்களேன், முகத்துலலாம் சுருக்கங்கள்லாம் வரும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து தடுக்கும் தான் சொல்லுவேன். இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா வலுவலுன்னு சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு 1 ஹவர் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கையில் ஒரு பெர்ஃப்யூம் போட்ட ஸ்மெல் இருக்கும் நம்மளோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா. இது யூஸ் பண்ணுறதால வேறு எதுவும் சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எரிச்சல் அந்த மாதிரிலாம் எதுவும் வந்தது கிடையாது. பட் பிம்பிள்ஸ் மட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 1-2 பிம்பிள்ஸ் மட்டும் வந்துச்சு, வேறு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே எனக்கு வரலை. பிம்பிள்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வந்துச்சு, வேறு எதுவுமே வரலை. பிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா 1-2 அந்த மாதிரி தான் வந்துச்சு, பட் அதிகமாகலாம் வரலை. யூஸ் பண்ண அந்த பிம்பிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடுச்சு. நான் எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ போட்டாலுமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லுவேன். உண்மையிலே பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வந்து வரலை, லைட்டாக வந்து பிம்பிள்ஸ் மட்டும் தான் வந்துச்சு, வேறு எந்த ஒரு எரிச்சலாக வேறு எதுவுமே வந்து வரலை. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் இருக்கும். இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து க்ரீம் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக உள்ளே ஒரு மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே தான் வந்து க்ரீம் பார்த்திங்கன்னா இருக்கும். க்ரீம் வந்து நார்மலாக ஒயிட் கலரில் தான் இருக்கும், இந்த உள்ளே இந்த மாதிரி தான் க்ரீம் வந்து இருக்கும். நார்மலாக எல்லா க்ரீம் போல் ஒயிட் கலரில் தான் இருக்கும் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா. இந்த க்ரீமை நான் என்னோடய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், என்னோடய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம கையில் வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்ருங்க. நம்ம கையில் க்ரீமை வந்து எடுத்து ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக தெரியும், ஷைனிங்காக க்ளோவாக தெரிய ஆரம்பிக்கும். பார்த்தா உங்களுக்கே வந்து தெரியும், நல்ல ஒரு ஷைனிங்காக தெரியும். இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கை பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஷைனிங்காக தெரிகிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்மளோட ஃபேஸ் கலரை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து மீடியமாக வந்து பிரைட்டனிங் பண்ணும், பிம்பிள்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு, வேறு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வரலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.